கோஹினூர் வைரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கோஹினூர் வைரம் அப்படின்றது வந்து உலகிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் அப்படின்றதோட மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு வைரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வைரமானது பல நூற்றாண்டுகளாக வந்து ஒவ்வொரு ஆட்சியாளருடைய கைகளுக்கும் மாற்றப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்ச்சியால அடைய முயற்சிக்கிற ஒரு பொருளாகவும் கருதப்படுது. இந்த கோஹினூர் வைரம் இப்போ டவர் ஆஃப் லண்டன்ல உள்ள மணிமகுடத்தின் ஒரு பகுதியா இருக்குது. 105.6 கேரட் அடி கொண்ட இந்த கோஹினூர் வைரமானது காலனி ஆட்சி காலத்துல இந்தியாவில இருந்து எடுத்து செல்லப்பட்டு அந்த காலத்துல பிரித்தானியாவின் மகாராணியா இருந்த விக்டோரியாவுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இறுதியாக பிரித்தானியாவின் மகாராணியா இருந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி இந்த வைரம் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை அணிஞ்சிருந்தாங்க. இந்த விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரத்திற்கு இந்தியா ஏற்கனவே உரிமை கோரியிருந்த நிலையில அதனுடன் தொடர்புடைய நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த வைரத்திற்கு உரிமை கோர ஆரம்பிச்சாங்க. அடுத்து இந்த வைரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருந்த நிலையில அடுத்த பிரித்தானியாவின் மகாராணியா போற மன்னர் சார்லஸின் மனைவியான கமிலா இந்த மணிமகுடத்தை அணிவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா மே மாதம் நடைபெற உள்ள முடிசூட்டு விழாவில அவங்க கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை அணிய போறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பதிலா அவங்க வேறொரு வைரம் பதிக்கப்பட்ட மணிமகுடத்தை அணிய போறதாகவும் சொல்லப்படுது. இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷின் புதிய பிரதமராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் பதவியேற்ற போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு நாட்டின் வம்சாவளியில இருந்து வந்த ஒருத்தரை பிரதமரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி இருந்தது. இப்ப அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களே இந்தியாவில இருந்து எடுத்து செல்லப்பட்ட வைரத்தை பயன்படுத்தாம தவிர்த்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.